ஒரு வேலை ஒன்று நமக்கு கிடைக்க மாட்டேந்தே. வேலை இல்லாமல் ரொம்ப வெறுப்பாக இருக்கு. வீட்டில் வேற பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல. அவ வேற சும்மா வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்கிறா. நம்ம என்ன வேலை இருந்தால் போல, நமக்கு வேலை கிடைக்கல, எப்போ நம்மளுக்கு வேலை கிடைக்கும்? என்ன பண்ணுறதுன்னு ஒரே கஷ்டமாக இருக்கு. போயிடும் போல இருக்கு. ஏய் என்னடா புலம்பிட்டு இருக்க? வேலையே கிடைக்கலடா. என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்றா. எனக்கு என்ன வேலை இருந்தனா போல, வேலையே கிடைக்கலடா. டேய் உனக்கு நாச்சும் பரவாயில்லடா, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா வேலைக்கு போனாதான் கல்யாணமே பண்ணுன்னு சொல்லிட்டாங்கடா. என் வாழ்க்கையில கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியவே இல்லடா. கல்யாணமே வேணாடா, ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை தேடுவோம்டா. எப்போதான் வேலை கிடைக்கும்? வேலை கிடைச்சிருச்சு. என்ன வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சிருச்சா? அருமையான வேலை. என்னடா வேலை இது? நடிக்க மூணு பேர் தேவன் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரு வேலையாடா? டே அப்படியே போட்டண்ணா, இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா? இதெல்லாம் நடிக்க தெரிஞ்சவங்க பண்றதுடா. உனக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாவா? ஆகணும். உனக்கு உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணுமா வேணாவா? வாழணும். அப்ப கிடைச்ச வேலையாச்சு செய்வோம், வாங்க போலாம். போலாம், சரி வா, வாடா. டே தம்பி. சார் சொல்லுங்க சார். பேப்பர்ல பெருசா விளம்பரம் கொடுத்தமே. ஆமா சார். இதுவரைக்கும் ஒருத்தனை காணோமாப்பா. என்ன சார் பண்றது? பொறுமையாங்க சார், வருவாங்க. பொறுமையா இருக்க சொல்றேன். ஆமா ஆமாப்பா, பொறுமை எருமை விட பெருசுன்னு ஒரு பெரியவரே சொல்லியிருக்காரு. ஆமா சார். டேய் கரெக்டா பார்த்தல, இந்த அட்ரஸ் தானே? ஆமாண்டா, இந்த அட்ரஸ் தான்டா. மூணாவது தெரு, நாலாவது பில்டிங், செகண்ட் ஃபுளோரா. சரிடா சரிடா. டேய் மூஞ்செல்லாம் பாவமா வச்சுங்கடா, பாவமா வச்சுக்கிட்டா தான் வேலை தருவாங்க. சரிடா சரிடா. ஐயா 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 ஐயா, நீ சொல்றதும் கரெக்டா. அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். சரி, யாரோ வந்தாங்க, தலைய முடுங்க, தலைய முடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் தலைய முடுங்க. டேய் ஐயா, ஆட போடா. அவங்க ஏதோ பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதுடா. நில்லு, அவன் கையில நில்லு, வரேன். கையில காசு எதுவும் இல்ல, இந்த மாஸ்க போட்டு அனுப்புப்போ. மாஸ்க் கொடுத்து அனுப்புறேன் பாரு, கஞ்ச மண்டைய. என்ன நம்மள அப்படி பாக்குறேன்? சார் சார், நம்ம விளம்பரத்தை பார்த்துட்டு யாரோ மூணு பேர் வந்திருக்காங்க சார். மூணு பேரா? வெளியே நிக்கிறாங்க. கூட்டிட்டு வாடா, கூட்டிட்டு வாடா, போடா போடா. யாரோ மூணு பேர் மாட்டியிருக்காங்க, இவங்களை விடப்படாது, இவங்களை அமைக்கிறனும். வாங்க 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 சார், வந்தாங்க சார். யாருப்பா? இவங்க தான் சார் அது, நம்ம விளம்பரத்தில் பார்த்து வந்தாங்களா? அவங்க. ஓ, நம்ம விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆமாம் சார். ஆ சரி சரி சரி, விளம்பரம் பார்த்துட்டு வந்தீங்களா? உன் பேர் என்ன? சிவாஜி கணேசன் சார். என்னது சிவாஜி கணேசனா? உன் பேர் என்னப்பா? ரஜினிகாந்த். பத்தியா சேட்டையா? உன் பேரு? தம்பியா. நம்பவே முடியல. சரி, நீங்களாம் ஒழுங்கா நடிக்கிறீங்களான்னு ஒரு ட்ரையல் பார்த்தலாமா? சரிங்க சார். தம்பி, அன்னைக்கு நம்ம பிளான் பண்ணோம்ல, அதை போட்டுருவோமா? ஆ போட்டுருவோம். இவரை அப்பாவ போட்டுக்கிட்டானே? ஆ போட்டலாம் சார். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். யோ, சும்மா நடிப்பு தானையா? சரி, இவன் கொஞ்சம் செக்கப்பா இருக்கான், இவன டாக்டர் ஆகிடுவான் சார். இவன் பத்தாவது மூணு வாட்டி படிச்சிருக்கான் சார். சும்மா நடிப்புக்கு தானடா, இவனை மகனா போட்டுருவான் சார். என்னெல்லாம் இந்த ஆளுக்கு மகனாலாம் நடிக்க முடியாது சார். நீங்க சரிப்பட்டு வர மாட்டேங்க போல் இருக்கு, பேசாம இரு, சொல்ல மாட்டீங்க. தெரியுதா சார்? பண்றோம் சார். சரி, இப்ப நான் சொல்லபடி கேக்குறீங்களா? ஓகே தம்பிகளா. சரிங்க சார். இப்ப நான் கவுன்சில் போறேன். ஓகே சார். ரொம்ப கவனமா கேட்கணும், சரிதா? சரிங்க சார். அப்பாவுக்கு பயங்கரமான வயிற்று வலி. சரிங்க சார். அப்பா மகனை கூப்பிடுறாரு. சரிங்க சார். நல்லா கவனமா கேளுங்க, அப்பா மகனை கூப்பிடுறாரு. மகன் என்ன பண்றாரு? அப்பாவோட அந்த நிலைமைய பார்த்துட்டு டாக்டருக்கு போன் பண்றாரு. டாக்டர் வர்றாரு, வந்துட்டு இவரை சோதனை பண்ணிட்டு, தம்பி உங்க அப்பா புட்டுக்குவாரு அப்படின்னு சொல்றாரு. அதுவரை தான் சீனு. நடிப்பீங்களா? சூப்பர். கேமராமேன் ரெடி சார். தம்பி கரெக்டா அவங்க பொசிஷன் நில்லுங்க, சரியா? சரிங்க சார். டேய் அசத்திடுவோம்டா. ஓகேடா பண்ணலாம். ஒரு சீன் பார்த்தலாம். பார்த்தலாம். லைட்ஸ் ஆன், கேமரா ஆன், ஆக்சன். மகனே மகனே. அப்பா அப்பா அப்பா, என்னப்பா ஆச்சு? உடனே வந்துடுறேன்.
வாங்க டாக்டர். டாக்டர் வயிறு வலிக்கு டாக்டர். வயிறு வலி எப்படி இருக்கு? தல டாக்டர் வயிறு இங்க இருக்கு டாக்டர். வயிறு ரொம்ப வலிக்குதா? ஓ இந்த இடத்துல வலிக்குது. வயிறு வலிக்கு டாக்டர். முடியல டாக்டர். ஒரு நிமிஷம் தம்பி இந்த பக்கம் வாங்க. டாக்டர் நான் அப்பாக்கு என்னாச்சு டாக்டர்? தம்பி மனசு தேத்திக்கப்பா, உங்க அப்பா புட்டுக்குவாரு. ஐயோ வயிறு வலிக்குதே மகனே. மகனே சொல்லுங்கப்பா. அப்பாக்கு வயிறு வலிக்குதுரா? வயிறு வலிக்குதாப்பா, சொல்லுங்கப்பா. டாக்டர் ஃபோன் பண்றேன். ஹலோ டாக்டர், சொல்லுங்க தம்பி. டாக்டர் என் அப்பாவுக்கு வயிறு வலிக்குதா டாக்டர்? சீக்கிரம் வாங்க டாக்டர். வயிறு வலிக்குதா? ஆமா டாக்டர், வாங்க டாக்டர். ஐயா ஐயா வயிறு வலி எப்படி இருக்கு? ஓ வயிறு இங்க இருக்கா? தம்பி இங்க வாங்க. தம்பி மனசு தேத்திக்கங்க, உங்க அப்பா புட்டுக்குவாரு. ஐயோ இவரோட சேர்ந்து நானும் கெட்டு போயிட்டேனே. என்னடா நடிக்கிறீங்க? என்ன என்ன நடிக்கிறீங்க? அவங்க சிரிக்க வைக்க சொன்னா நீங்க சிரிச்சு நடிச்சுட்டு இருக்கீங்க. நடிக்க மாட்டீங்க? அது மட்டும் இல்ல, நீங்க பேசுறது ஒன்று கூட புரியல. வேகமா பேசுறீங்க, ஜனங்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் மெதுவா நடிங்க, அப்பதானே உங்களுக்கு புரியும். டேய் மெதுவா நடிக்கணுமாண்டா? மெதுவா பண்ணிடலாம். சொன்ன யாவும் இருக்கா? இருக்கு சார். கேமராமேன் ரெடி சார். லைட்ஸ் ஆன், கேமரா ஆன், ஆக்சன். என்ன ஒன்னா காத்திருக்கானா? இதோ வந்துட்டேம்பா. அப்பாக்கு வயிறு வலிக்குதுப்பா. டாக்டருக்கு ஃபோன் பண்றேன்பா. டாக்டர் சொல்லுங்க, அப்பாக்கு வயிறு வலிக்குது டாக்டர். இதோ வந்துட்டேன். வலிக்குது வயிறு ரொம்ப வலிக்குதா டாக்டர்? வயிறு இங்க இருக்கு டாக்டர். இப்போ வயிறு வலி எப்படி இருக்கு? தம்பி உங்க மனச தேத்திக்கோங்க, உங்க அப்பா புட்டுக்குவாரு. புட்டுக்குவாரா? எல்லாத்தையும் மெமரி கார்டு போட மறந்துட்டாரு. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாரு, அப்புறம் ஆளுங்களை தேட்டுறாரு, ஸ்கிரிப்ட் பண்றாரு, கேமராமேனை கூப்பிடுறாரு, எல்லா விஷயமும் செஞ்சாரு. நேரத்தையும் அவருடைய உழைப்பையும் போட்டாரு. ஆனா அந்த கேமராமேன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, மெமரி கார்டு இல்லாமையே மொத்த ப்ராஜெக்டையும் எடுத்துட்டாங்க. எல்லா உழைப்பும் வீணா போச்சு, பணம் வீணா போயிடும், அப்புறம் நேரம் வீணா போயிடும், அவங்களோட பிளானிங் வீணா போயிடும். ஏன்னா உள்ள மெமரி கார்டு இல்லாத ஒரு கேமராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை கூட.
நல்லா படிச்சிருக்கலாம். நம்ம பல விஷயங்கள், நம்மளுடைய திறமைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம உள்ளார போட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். ஆனா நம்ம எதுக்காக வாழ்றோம், என்ன செய்யறோம், ஏன் பிரயாசப்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, நமக்குள்ளார இயேசு நம்மளுக்கு, நம்மளை படைத்த தேவன், நமக்கு நம்மை உருவாக்கின தேவன், அவர் நமக்குள்ளார் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கூட வீணா போயிடும். இந்த பைபிள்ல யோவான் 14 ஒரு வசனம், 5 வசனம் நான் படிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை, யாரு அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, ஏசு இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நாம ஹீரோ, ரியல் ஹீரோவா இருக்க முடியும் இல்லைங்களா. இந்த ஸ்கிட்ட பார்த்த நீங்க எல்லா பிரயாசம் நேரம் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்க வாழ்க்கையில ஏசு இல்லைனா உங்க வாழ்க்கையும் மெமரி கார்டு இல்லாத கேமரா போலதான், அந்த ப்ராஜெக்டே வேஸ்டா போயிடும் இல்லைங்களா. தேங்க்யூ, இதை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த ஸ்கிட்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த மாஸ்க போட்டு அனுப்பிவிடு போ. ஏய் நீ உடல் கட்ட மாதிரி அங்கே தாங்க போடுற உடல் கட்ட மாதிரி.